ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிமிகாஸ் டைரி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சிம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 5, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரேட் 6ல படித்த சில கான்செப்ட்ஸை மட்டும் ரீகால் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைன் செக்மெண்ட், கரெக்டாக? இது வந்து என்னது, ஒரு லைன் செக்மெண்ட். இப்போ பாயிண்ட் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இது பாயிண்ட். ஸோ பாயிண்ட்க்கு நம்ம நேமிங் கொடுப்போம். ஸோ இதே இது 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏ ஒரு பாயிண்ட், பி ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு லைன் செக்மெண்ட், லைன் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ லைன் செக்மெண்ட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும். இனிஷியல் பாயிண்ட் இஸ் அதர்வைஸ் கால் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுதான் நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏபி லைனோட நேம் வந்து நமக்கு என்னது, ஏ கொடுத்துருக்கோம், பி கொடுத்துருக்கோம். ஸோ ஏபி அப்படின்னு போட்டு மேலே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவோம், இதுதான் லைன் செக்மெண்ட். இது இது லைன் அப்படின்னா நமக்கு வந்து போத் சைட்ஸுமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட், ஒரு ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னு இருக்காது. ரெண்டு சைடுமே நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்டிங் இருந்துகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் லைன். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி தான் நம்ம டினோட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வந்து ரெண்டு சைடும் நம்ம போடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து போத் சைட்ஸ் எக்ஸ்டெண்டிங் அப்படின்னு அர்த்தம். இதுதான் லைன், இது லைன் செக்மெண்ட், இது வந்து லைன். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஒன் மோர் கான்செப்ட் வந்து என்னென்னா ரே. ரே வந்து எப்படி இருக்கும்னா அதுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், இங்கே ஏதாவது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும், பட் ஆனால் எண்டிங் பாயிண்ட் இருக்காது, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் நமக்கு ரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேயை வந்து இந்த மாதிரி தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது அப்படின்னா, இப்போ இது ஏ இது பி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ பி, ஸோ ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், பி வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம ஆரோ மார்க் போட்டோம்னா அது வந்து ரே, ரெண்டு சைடு ஆரோ மார்க் போட்டோம்னா லைன், லைன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிளாசிக்ஸில் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டெக்ஸில் இருந்து 2 லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன்ஸாக இருக்கலாம், லைன் செக்மெண்ட்ஸாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, லைன்ஸோ இல்லை லைன் செக்மெண்ட்ஸோ மீட் ஆகுதுல ஒரு பாயிண்டில். இப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ரெண்டும் இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்ல மீட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கார்னர், இது வந்து ஒரு வேர்டெக்ஸ். ஸோ இங்கே மீட் ஆகுது, மீட் ஆகுறப்போ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் ஆங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் இஸ் ஃபார்ம்ட் வென் லைன்ஸ் ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் மீட். இப்போ இந்த ஆங்கிளை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, பிஏசி, பிஏசி. நமக்கு எங்கே வந்து ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுதோ, அதாவது வேர்டெக்ஸ் கிட்ட தானே நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வேர்டெக்ஸில் இருக்கிற அந்த நேமிங் இருக்குல்ல, அதை நமக்கு வந்து மிடில் பார்ட்டில் போடணும். பிசி எப்படினாலும் போட்டுக்கலாம், இப்போ சிஏபி இப்படி நம்ம இந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இந்த வேர்டெக்ஸ் வந்து மிடில் தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட்லேயே லாஸ்ட்லேயே இருக்கக்கூடாது, மிடில் தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதுவுமே நீங்கள் கிளாசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. நியூ கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு 2 ஆங்கிள்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும், அதோட சம் வந்து 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இந்த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் இஸ் 90 டிகிரி, த ஆங்கிள்ஸ் ஆர் கால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 30 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து நமக்கு 60 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 90 டிகிரி வருது. 30 + 60 என்னது, 90. அப்போ இது ரெண்டும் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க, டு ஃபைண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, டு ஃபைண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்.
இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 65 degree அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்பாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டாங்கன்னா அதை நம்ம வந்து எக்ஸ் டிகிரி அப்படின்னு கன்சிடர் பண்ணிடணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடிஷன் பண்ணுறப்ப அந்த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு 90 degree வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 65 அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன இருக்கும், 25 degree அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா 65 + 25 90. பட் இதை வந்து நம்ம சம் ஸ்டெப்ஸ் வச்சு செய்யணும். எப்படி செய்யணும்னா 65 degree ப்ளஸ் எக்ஸ் டிகிரி, அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை வந்து நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சீக்வல் டு என்னது, 90 degree. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 degree மைனஸ் 65 degree. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், 90 - 65. ஸோ இங்கே நம்ம பாரோ பண்ணுவோம். ஸோ 5 - 25. ஸோ 25 degree. ஸோ அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து என்னது, 25 degree. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 45 degree இருக்கு. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ் டிகிரின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 45 degree ப்ளஸ் எக்ஸ் டிகிரி சீக்குவல் டு 90 degree. ஸோ எக்ஸ் டிகிரி சீக்குவல் டு 90 degree மைனஸ் 45 degree. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 degree. அப்போ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஆங்கிள் கொடுத்து அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நெக்ஸ்ட் நியூ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து எப்படி ஆங்கிள்ஸோட சம் வந்து 90 வந்துச்சுன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து 180 degree வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டெஃபினேஷன் பாருங்க, வென் த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் 180 degree the angles are called supplementary angles. For example பாருங்க, இங்க வந்து 60 degree இருக்கு, இங்க 120 degree இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 60 + 120 என்ன வரும், 180 degree வரும். அப்போ இது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதுலயும் சம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் த மெஷர், வாட் இஸ் த மெஷர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இப்போ சம் டிகிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 degree கொடுக்குறாங்க, இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்குறாங்க. நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், 180 அப்படின்னு இருக்கிறப்போ இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து எவ்வளவு, 80 degree. பட் நம்ம ஸ்டெப்போட செய்யணும். ஸோ டு ஃபைண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன பண்ணணும், எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆங்கிளை வந்து எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸில் பண்ணோம்னா அதே மாதிரி தான், ப்ளஸ் எக்ஸ் டிகிரி சீக்வல் டு, பட் இங்கே என்ன வரும், 180 degree வரும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 180 - 100. ஸோ 180 - 100 வந்து என்னது, 80 degree. அப்போது இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து நமக்கு 80 degree. ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 55 degree இருக்குது, இதோட சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 55 degree ப்ளஸ் எக்ஸ் டிகிரி சீக்வல் டு 180 degree. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 - 55. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125 degree வரும். ஓகேவா? 180 வந்து 55 சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஸோ 5 - 2 - 1. ஸோ 125 degree வரும். புரியுதா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னன்னா, டூ ஆர் மோர் லைன்ஸ், நான் இங்கே வந்து டூ லைன்ஸ் கொடுத்துருக்கேன், டூ ஆர் மோர் லைன்ஸ் இருந்தாலும் ஓகே, அதை வந்து ஒரே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணணும், இந்த மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணுறதுமே டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸில் கட் பண்ணணும். இப்போ இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்கு, இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்கு. ஸோ டிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், டிஃபரெண்ட்னு அர்த்தம். ஸோ டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸில் வந்து கட் பண்ணணும். ஓகே, ஸோ எ லைன் தட் இன்டர்செக்ட்ஸ், ஒரு லைன் வந்து இதுதான் அந்த லைன், இந்த லைன் தான் இன்டர்செக்ட் பண்ணணும்,
டூ ஆர் மோர் லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணணும், அட் டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம டூ லைன்ஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன், இதுதான் ட்ரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுதான் எக்ஸாம்பிள், இதுதான் ட்ரான்ஸ்வர்சல். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள்ஸ் மேட் பை ட்ரான்ஸ்வர்சல். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்சல் வந்து எப்படி ஆங்கிள் மேட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு எல் அப்படின்னு நேமிங் கொடுத்துருக்கேன், இந்த லைனுக்கு எம் அப்படின்னு நேமிங் கொடுத்துருக்கேன், இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஆங்கிள் ஒன். இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள் டூ. இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள் த்ரீ. இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள் ஃபோர். அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், ஆங்கிள் ஃபைவ், ஆங்கிள் சிக்ஸ், ஆங்கிள் செவன், ஆங்கிள் எயிட். ஸோ டோட்டலாக எயிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. கரெக்டாக எயிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் எதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், எதெல்லாம் இன்டீரியர்னா என்னது, எக்ஸ்டீரியர்னா என்னது? இன்டீரியர்னால் இன்சைடில் இருக்கிறது, எக்ஸ்டீரியர்னால் அவுட் சைடில் இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ட்ரான்ஸ்வர்சலில் இன்டீரியர்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த பேரலல் லைன் இருக்குல்ல, இந்த பேரலல் லைன்ஸில் உள்ள இந்த இந்த ரெண்டு பேரலல் லைனுக்கும் இன்சைடில் இந்த ஸ்பேஸில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த பேரலல் லைன்ஸ்க்கு அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள்ஸை வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பேரலல் லைனுக்கு இன்சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இன்சைடில் என்னென்ன ஆங்கிள் இருக்குது? ஆங்கிள் த்ரீ கமா ஆங்கிள் ஃபோர் கமா ஆங்கிள் ஃபைவ் ஆங்கிள் சிக்ஸ், இதெல்லாம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் சொல்லுங்கள், ஆங்கிள் ஒன், ஆங்கிள் டூ, ஆங்கிள் செவன், ஆங்கிள் எயிட். ஸோ டோட்டலாக எயிட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகியிருந்தது, அதில் ஃபோர் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது, ஃபோர் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இதில் எப்படி எடுக்கணும்னா, சேம் சைடில் இருக்கணும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சைடில் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஒன்று இந்த சைடில் ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கணும், இல்லைன்னா இந்த சைடு ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து லைனுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆயிருக்கணும். லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து லைனுக்கு கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கணும், ஆனால் அதே சேம் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஆப்போசிட் சைடில் ஃபார்ம் ஆகக்கூடாது, சேம் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சைடு எடுத்துக்கலாம், இந்த சைடு உள்ள கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எடுத்து எழுதலாம். இப்போ ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒன்க்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எது? ஃபைவ். ஸோ ஆங்கிள் ஒன் அண்ட் ஆங்கிள் ஃபைவ் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆங்கிள் ஒன் அண்ட் ஆங்கிள் ஃபைவ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆங்கிள் ஒன் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் த்ரீ எடுங்க. ஒரே ஃபர்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லாக முடிச்சிடலாம், அடுத்து இந்த சைட் ஃபுல்லாக எழுதலாம். ஆங்கிள் த்ரீக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் செவன். ஸோ ஆங்கிள் த்ரீக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் செவன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த சைட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஒன் எழுதியாச்சு, த்ரீ எழுதியாச்சு, ஃபைவ் எழுதியாச்சு, செவன் எழுதியாச்சு. இப்போ இந்த சைடில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இப்போ டூ எடுத்துக்கோங்க, டூக்கு கரஸ்பாண்டிங் எது? ஆங்கிள் சிக்ஸ். ஆங்கிள் சிக்ஸ். ஸோ ஆங்கிள் டூ அண்ட் ஆங்கிள் சிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர் எடுத்துக்கோங்க, ஃபோருக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆங்கிள் எயிட். எயிட். ஸோ ஆங்கிள் ஃபோர் அண்ட் ஆங்கிள் எயிட். ஸோ ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்கு இதில்? ஃபோர் பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர்னா நான் என்ன சொன்னேன், இன்சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆல்டர்னேட் அப்படின்னு வர்றப்ப, அதாவது கரஸ்பாண்டிங் அப்படின்னா சேம் சைடில் வர்றதுல, கரஸ்பாண்டிங் அப்படின்னா சேம் சைட்ஸில் நம்ம ஆங்கிள்ஸ் எடுத்து எழுதணும். ஆல்டர்னேட் அப்படின்னா ஆப்போசிட்டில் எழுதணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆங்கிள் எடுத்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு அதுக்கு பேரல ஆங்கிள் எடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது? த்ரீ இருக்குது,
ஃபோர் இருக்குது, ஃபைவ் இருக்குது, சிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப, இப்போ த்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. த்ரீக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னா, இப்போ த்ரீ இந்த சைடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இப்போ ஃபோருக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபைவ் இருக்குல்ல, அதுதான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் த்ரீ அண்ட் ஆங்கிள் சிக்ஸ், ஆங்கிள் த்ரீ அண்ட் ஆங்கிள் சிக்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான். அதே மாதிரி இன்னொரு பேர் என்னது, ஆங்கிள் ஃபோர் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்ன வரும், ஆங்கிள் ஃபைவ், ஆங்கிள் ஃபைவ். ஸோ ஆங்கிள் ஃபோர் அண்ட் ஆங்கிள் ஃபைவ். ஸோ டூ பேர்ஸ் இருக்கு, டூ பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஸோ எக்ஸ்டீரியர்னா வெளியில் ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே வெளியில் என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். ஒன் இருக்கு, டூ இருக்கு, செவன் இருக்கு, எயிட் இருக்கு. இதில் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ ஒன் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு, எயிட் இருக்கு. அப்போ இது ரெண்டும் ஒரு பேர். டூ இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கு, செவன். அப்போ இது ரெண்டும் ஒரு பேர். அப்போ ஒன் அண்ட் எயிட், டூ அண்ட் செவன், ஒன் அண்ட் எயிட், ஆங்கிள் டூ அண்ட் ஆங்கிள் செவன். ஸோ இதுவும் நமக்கு டூ பேர்ஸ் இருக்கு. ஓகே சில்ட்ரன், இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஒன்ல நம்ம பார்த்தது எல்லாமே ஃபாஸ்டா ஒர்க்க வந்து ரீகால் பண்ணிடலாம். லைன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், லைன் செக்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆங்கிள்ஸ்னா என்னது, லைன்ஸ் இல்லை லைன் செக்மெண்ட்ஸ் வந்து மீட் ஆகிற அந்த வெர்டெக்ஸ்ல ஃபார்ம் ஆகிறது ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். எனி டூ ஆங்கிள்ஸோட சம் வந்து 90 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து அதோட காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு டூ ஆங்கிள்ஸோட சம் வந்து 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி கொடுத்து, ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்து அதோட சப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸல்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு லைன் வந்து டூ ஆர் மோர் லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் பண்ணணும், டிஸ்டன்ட் பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி டிரான்ஸ்வர்சலில் வந்து 8 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ், 4 எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து இந்த பேரலல் லைன்ஸ்க்கு இன்சைடில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் எல்லாமே இன்டீரியர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். எக்ஸ்டீரியர் அப்படின்றது பேரலல் லைன்ஸ்க்கு அவுட் சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா என்ன பார்த்தோம், சேம் சைடில் இப்போ பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா அதே மாதிரி பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கணும். இதுதான் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். பேரலல் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா பேரலல் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள், சேம் சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னென்னு பார்த்தோம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 4 நம்ம பார்த்துருந்தோம், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 4 பார்த்துருந்தோம். அதில் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இன்டீரியரில் இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போ 3க்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது, 6. 4க்கு பார்த்தோன்னா 5. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நம்ம இப்போ 1க்கு பார்த்தோன்னா 8. அதாவது ஒரு ஆங்கிள் மேலே இருக்கணும், ஒரு ஆங்கிள் கீழே இருக்கணும். அதுதான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இன்டீரியர் வரப்போ உள்ள, எக்ஸ்டீரியர் வரப்போ வெளியில். இப்போ ஆங்கிள் டூக்கு ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னது, 7. ஆங்கிள் 7. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்ட் ஒன்லேருந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்ட் டூவில் நான் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனோட பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எழுத போகிறோம், அதே மாதிரி சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எழுத போகிறோம் இந்த டிரான்ஸ்வர்சலில். ஓகேவா, இப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆங்கிள் 3, ஆங்கிள் 3, ஆங்கிள் 4, ஆங்கிள் 4, ஆங்கிள் 5, ஆங்கிள் 5, ஆங்கிள் 6, ஆங்கிள் 6. ஸோ 3, 4, 5, 6 இந்த பேரலல் லைன்ஸ்க்கு இன்சைடில் இருக்கிறத இன்டீரியர் ஆங்கிள்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சேம் சைடில் உள்ளதை நம்ம இப்போ பேர் பண்ண போகிறோம். இப்போ இதில் சேம் சைடில் என்ன இருக்குது, இப்போ இந்த சைடுனா இப்போ நீங்கள் இந்த சைடில் உள்ள ஆங்கிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்.
ஆங்கிள் த்ரீ அண்ட் ஆங்கிள் ஃபைவ். ஆங்கிள் ஃபைவ் இது ஒரு பேர். இன்னொரு பேர் வந்து என்ன இருக்கு? ஆங்கிள் ஃபோர். ஆங்கிள் ஃபோர் அண்ட் ஆங்கிள் சிக்ஸ். அண்ட் ஆங்கிள் சிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை அ டிரான்ஸ்வர்சல், ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டூ பேரலல் லைன்ஸ், இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் லைனால் கட் ஆகுது. ஸோ கட் ஆகுறப்ப நமக்கு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னென்ன ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஒன் அண்ட் ஆங்கிள் ஃபைவ். ஆங்கிள் ஃபைவ் நெக்ஸ்ட் வேற என்ன கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஆங்கிள் டூ. ஆங்கிள் டூ அண்ட் ஆங்கிள் சிக்ஸ். அண்ட் ஆங்கிள் சிக்ஸ் நெக்ஸ்ட் ஆங்கிள் த்ரீ. ஆங்கிள் த்ரீ அண்ட் ஆங்கிள் செவன். அண்ட் ஆங்கிள் செவன் நெக்ஸ்ட் ஆங்கிள் ஃபோர். ஆங்கிள் ஃபோர் அண்ட் ஆங்கிள் எயிட். அண்ட் ஆங்கிள் எயிட். ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேக்ட் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஒன் வந்து ஆங்கிள் ஃபைவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபார்ம் ஆகுறதுல இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் டூ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிக்ஸ், ஆங்கிள் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் செவன், ஆங்கிள் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எயிட். ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே தியாரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? இஃப் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை அ டிரான்ஸ்வர்சல், ஈச் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு 50 டிகிரி இருக்குது அப்படின்னா இதுவும் 50 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது வந்து ஒரு 48 டிகிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு 48 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போது இந்த ஃபேக்டில் இருந்தே வந்து ரிவர்ஸில் ஒரு இது நம்ம சொல்லலாம். இப்போ வந்து இதுதான் ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வச்சுக்கோங்க, பேரலல் லைன் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ டூ டிஸ்டன்ட் பாயிண்ட்டில் வந்து இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது இதில் வந்து நான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கரெக்டா? பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, இதுவும் பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 65 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு இதுவும் 65 டிகிரி தான் இருக்கும் கரெக்டாக. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது, 65 இஸ் ஈக்குவல் டு 65. அப்போது நம்ம என்ன சொல்லலாம், ரிவர்ஸில் என்ன சொல்லலாம்னா, தென் த டூ லைன்ஸ் ஆர் பேரலல். இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த டூ லைன்ஸ் வந்து எப்படி இருக்கான், பேரலாக இருக்கான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். இஃப் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை அ டிரான்ஸ்வர்சல், ஈச் பேர் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு? ஆங்கிள் த்ரீ, ஆங்கிள் ஃபோர், ஆங்கிள் ஃபைவ், ஆங்கிள் சிக்ஸ். ஸோ இந்த ஃபோர் ஆங்கிள்ஸ் தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்டர்னேட்னா என்ன சொல்லியிருக்கேன் நான், ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கணும். இப்போ ஆங்கிள் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னது? ஆங்கிள் சிக்ஸ். ஆங்கிள் சிக்ஸ். ஆங்கிள் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னது? ஆங்கிள் ஃபைவ். ஆங்கிள் ஃபைவ். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிள் த்ரீ அப்படின்றது ஆங்கிள் சிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஃபோர் அப்படின்றது ஆங்கிள் ஃபைவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து 30 டிகிரி இருந்துச்சுன்னா இது 30 டிகிரியாக இருக்கும், இது வந்து 120 டிகிரி இருந்துச்சுன்னா இது 120 டிகிரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதுலேயும் நம்ம வந்து இந்த ஃபேக்டை வந்து நம்ம ரிவர்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தானே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு 120 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னது? இது. அப்போ இங்கேயும் நமக்கு என்னதான் இருக்கும், 120 டிகிரி தான் இருக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது எப்படி ரிவர்ஸில் சொல்லலாம்னா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் த டூ லைன்ஸ்,
then the two lines are parallel or parallel. Understand agudha? Alternate interior angles are equal, then the two lines are parallel. Understand agudha? Next fact paarunga, if two parallel lines are cut by a transversal, then each pair of interior angles on the same side of the transversal are supplementary. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Each pair of interior angles on the same side என்னென்ன இருக்கு நமக்கு? Angle 3 and angle 5. இது ஒரு pair. Angle 4 and angle 6. Angle 6. இது ஒரு pair. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். எனி டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா என்ன வரணும் நமக்கு? 180 டிகிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஆங்கிள் த்ரீயும் ஆங்கிள் ஃபைவும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஆங்கிள் ஃபோரையும் ஆங்கிள் சிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் இந்த ஃபேக்ட், இந்த ப்ராப்பர்ட்டி. இஃப் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை அ ட்ரான்ஸ்வர்சல், தென் ஈச் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு, சேம் சைடு இருக்கணும். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா த்ரீக்கு சேம் சைடில் இருக்கிறப்ப 5 வரும், 4க்கு 6 வரும். சேம் சைடில் இருக்கணும் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல். அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரினா டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இதை எப்படி நம்ம ரிவர்ஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸோட ஒரு பேர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆங்கிளும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு 120 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 60 டிகிரி. ஸோ 120 + 60 என்ன வரும்? 120 டிகிரி + 60 டிகிரி என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஸோ சேம் சைடு எடுத்துருக்கிறேன், சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எடுத்துருக்குறோம், சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அதோட சம் வந்து எனக்கு என்ன வந்துச்சு? 180 டிகிரி வந்தது. அப்போ தென் இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி, தென் இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி. அப்போ என்ன சொல்லலாம்? தென் த டூ லைன்ஸ் ஆர் பேரலல். ஸோ அந்த டூ லைன்ஸ் பேரலல் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு ஃபேக்டும் வச்சு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா ஃபேக்ட்ஸ்லேயுமே நம்ம அதுதான் சொன்னோம். அந்தந்த ஃபேக்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகிறப்போ நமக்கு ஃபைனலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரோம்? டூ லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். 120, 60 ஆட் பண்ணால் 180. ஸோ சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு சம்மந்து 180 வந்துருச்சு. அப்போனா அது வந்து நம்ம சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிடுவோம். சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? தென் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், எக்ஸசைஸ் 5.1 க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஆங்கிள்ஸ், அதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் கிவன் ஆங்கிள். கரெக்டாக 90 டிகிரி மைனஸ் கிவன் ஆங்கிள், இதுதான் நம்ம எல்லா சம்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்கள். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 20 டிகிரி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 20 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் கிவன் ஆங்கிள் நமக்கு என்னது? 20 டிகிரி. ஸோ இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா நமக்கு 70 டிகிரி வரும். கரெக்டாக இந்த மாதிரி தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப் டிவிஷன் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க? 63 டிகிரி. 63 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 63 டிகிரி சீக்வல் டு 90 டிகிரி மைனஸ் 63 டிகிரி. சப்ராக்ஷன் பண்ணோன்னா என்ன வரும்? 27 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப் டிவிஷன் பாருங்க, எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க? 57 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 57 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 57 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 19 மைனஸ்
57. So 33 degree is the answer. Question number 2 பாருங்க. Find the supplement of each of the following angles. நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் சம்ல, அதே மாதிரி இந்த சம்ல வந்து சப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் கிவன் ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் கிவன் ஆங்கிள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எத்தனை டிகிரி கொடுத்துருக்காங்க? 105 degree. ஸோ சப்ளிமெண்ட் ஆஃப் ஒன் ஆட் ஃபைவ் டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் 105 degree. ஓகேவா? ஸோ 180 வந்து 105 சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 10 வரும். ஸோ 570. ஸோ 75 degree தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் வந்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து 87 degree கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்ட் ஆஃப் 87 degree இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் 87 degree. ஸோ 180 வந்து நம்ம 87 சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 7 ஆயிரும். ஸோ இங்கே 3, இங்கே 0, 1. ஸோ 17 - 8 என்ன வரும்? 9. ஸோ 93 degree இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். தேர்ட் சப்டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 154 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ சப்ளிமெண்ட் ஆஃப் 154 degree இஸ் ஈக்குவல் டு 180 degree மைனஸ் 154 degree. So let's subtract them. So we borrow 8. So 26 degree is the answer. Question number 3 பாருங்க. Identify which of the following pairs of angles are complementary and which are supplementary அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து சம் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா இல்லை சப்ளிமெண்ட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரினா நமக்கு என்ன கண்டிஷன்? டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுறப்போ நமக்கு 90 degree வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி, 180 degree வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அது ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்கோம். இஃப் சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் 180 degree then they are called supplementary angles. They are called supplementary angles. So இது ஒரு important point. இன்னொரு point என்னது? If sum of two angles is 90 degree then they are called complementary angles. So இப்ப வந்து first sum பார்க்கலாம். So இந்த condition உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் ஆங்கிள் வந்து 65, 115 கொடுத்துருக்காங்க. 65 degree, 115 degree கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ 115 + 65 பண்ணி பாருங்கள். ஸோ 10 வரும். 180 degree வருது. 180 degree வருது.
ஸோ அப்போ இது என்ன ஆங்கிள்? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு எழுதிக்குவோம். தீஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சப் டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப் டிவிஷன் என்ன சம் கொடுத்துருக்காங்க? 63 27 கொடுத்துருக்காங்க. ஸோ 63 degree கமா 27 degree கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 63 + 27 என்ன வரும்? 90 வரும். ஸோ 90 degree. அப்போது இது என்ன ஆங்கிள்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ தீஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நஷ்டம் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப் டிவிஷன் 112 68 கொடுத்துருக்காங்க. 112 degree, 68 degree கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அடிஷன் பண்ணி பார்ப்போம். 112 + 68. ஸோ 180 வருது. ஸோ 180 degree வருது. அப்போ இது என்ன ஆங்கிள்? These are supplementary angles. Supplementary angles. ரொம்பவே ஈஸியான சம் தான் இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப் டிவிஷன் பாருங்கள். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 130 50 கொடுத்துருக்காங்க. ஸோ 130 degree, 50 degree இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 degree வரும். கரெக்டாக 130 + 50 பண்ணோன்னா 180 வரும். ஸோ தீஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப் டிவிஷன் பாருங்கள். என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க? 45 45 கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் 45 + 45 என்ன வரும்? 90 degree வரும். ஸோ 90 degree வந்துச்சுன்னா தீஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். லாஸ்ட் சம் சிக்ஸ்த் சப் டிவிஷன் நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். 80 degree, 10 degree கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்ஸ்த் சம் 80 degree + 10 degree is equal to 90 degree. So these are complementary angles. Next question number 4 paarenga. Find the angle which is equal to its complement. ஸோ நம்ம ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஏதாவது ஒரு 2 angles ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரணும்? 90 degree வரணும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து லெட் ஒன் ஆஃப் த டூ ஈக்குவல் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பிஎக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸோட இன்னொரு எக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆங்கிள் இருக்குன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டை எனக்கு என்னதாக இருக்கணும்? எக்ஸ் தான் இருக்கணும். பட் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 90 degree வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். 45 - 45 நம்ம ஆட் பண்ணால் 90 வரும். அப்போ 45 தான் ஆன்சர். நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும் நமக்கு? 2x வரும். ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 90 degree. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை ஒரு சைடாக வச்சுட்டு 90, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, 2 × x. ஆப்போசிட் சைடில் வரப்போ என்ன ஆயிரும்? டிவைடட் பை 2, டிவிஷன் ஆயிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணோன்னா 45 times வரும். இப்போது 45 degree.
அப்போ நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குல்ல, அப்போ 45 + 45 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 90 வரும். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கும் அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா நமக்கு தெரியும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 degrees வரும் அப்படின்னு. ஸோ இது ரெண்டும் சேம் நம்பராக இருக்கணும், ஆட் பண்ணால் 90 degrees வரணும். அப்போனா நமக்கு தெரியும் 45. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ ஃபைனலாக வந்து தஸ் 45 degrees இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? 45 degreeயோட காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 degrees தான் இருக்கும். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 5 பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட். ஸோ நம்ம வந்து 4th க்வெஸ்சனில் வந்து காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே சப்ளிமெண்ட் கேட்குறாங்க. சம் ஆங்கிள், இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க, அந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் அப்படின்னா இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கணும். பட் இது ரெண்டையும் சேர்க்குறப்ப அது என்ன இருக்கணும் நமக்கு? 180 degrees இருக்கணும். ஸோ எக்ஸ் இருக்குன்னா எக்ஸோட சப்ளிமெண்ட்டும் நமக்கு எக்ஸாக தான் இருக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 இருக்கணும். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, என்ன இருக்கும்? 90 இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வச்சு செய்யணும். ஓகேவா? அப்போ லெட் ஒன் ஆஃப் த டூ ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பி எக்ஸ். ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ தெர்ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், ஸோ எக்ஸோட எக்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும்? 180 degrees வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும்? 2x. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 degrees. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 2 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப டிவிஷனில் போயிடும், பை 2 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 90 times வரும். ஸோ 90. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 degrees தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து தஸ் 90 degrees இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட். ஓகேவா? ஒரு ஆங்கிள் இருக்கணும். க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஆங்கிள் இருக்கணும், அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 வரணும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 இருக்குல்ல, அது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் இதுவும் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 சப்ளிமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 180 degrees வரும். இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் 1 வந்து நான் வந்து ஒரு 120 வச்சுக்கிறேன், ஆங்கிள் 2 வந்து 60 degrees வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 degrees வரும். ஸோ இது வந்து ஒரு 120 degrees வச்சுக்கோங்க, அப்போனா இது வந்து 60 degrees. ஸோ இதுதான் அப்போ சப்ளிமெண்ட்ரி கண்டிஷனுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், வாட் சேஞ்சஸ் ஷுட் டேக் பிளேஸ் இன் ஆங்கிள் 2 ஸோ தட் போத் த ஆங்கிள்ஸ் ஸ்டில் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்போ ஆங்கிள் 1 வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், ஏதாவது சம் ஆங்கிளுக்கு டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் வந்து ஆங்கிள் 2 நடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் நமக்கு போத் ஆங்கிள்ஸும் சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 120 இருக்குது, இப்போ இதை வந்து ஒரு 10 degrees குறைக்கலாம். ஆங்கிள் 1 தானே நமக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 110 degrees ஆயிரும். ஸோ இந்த ஆமை வந்து நம்ம இங்கே பெண்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகுமா? அப்போ 60 அப்படின்றது என்ன ஆயிரும்? 70 ஆயிரும். இந்த ஆங்கிள் வந்து 70 degrees ஆயிரும். கரெக்டாக? இப்போ இதை வந்து நான் ஒரு 10 degrees ரெடியூஸ் பண்ணுறேன், அப்போ 110 degrees வரும். அப்போ இங்கே என்ன ஆயிடுது எனக்கு? 70 degrees ஆயிடுது. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 degrees தான் வருது. ஸோ இந்த ஆம் வந்து இந்த சைடு சாய சாய பெண்டாக பெண்டாக இந்த ஆங்கிள் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
இங்கே அகைன் ஒரு 10 டிகிரி குறைக்கிறேன். ஸோ ஒரு 100 டிகிரி ஆக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? 80 டிகிரி ஆயிரும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு 80 டிகிரி ஆயிரும். 100 டிகிரி ஆச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு 80 டிகிரி ஆயிரும். ஸோ 180 டிகிரி. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் 1 நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், என்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஆங்கிள் 2ல என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு போத் ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும்? சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட். ஸோ ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் 2 நமக்கு என்ன ஆச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், then angle 2 is increased. Angle 2 will increase. With the same measure. ஓகேவா? இங்கே நமக்கு 10 டிகிரி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 20 டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இங்கே 20 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேம் மெஷரில் தான் ஆகும். சேம் மெஷர். ஸோ தேட் ஸோ சேம் மெஷரில் ஆகுறதுனால போத் த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு? போத் த ஆங்கிள்ஸ் ஸ்டில் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இதுதான் சொல்யூஷன். இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், தென் ஆங்கிள் 2 வில் இன்க்ரீஸ் வித் த சேம் மெஷர், ஸோ தட் போத் த ஆங்கிள்ஸ் ஸ்டில் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. ஃபர்ஸ்ட் நம்பர் 7 பாருங்க. கேன் 2 ஆங்கிள்ஸ் பி சப்ளிமெண்ட்ரி இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் அக்யூட் அப்டியூஸ் ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்யூட்னா என்னது? நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும்? ப்ரீவியஸ் இயரில் படிச்சிருப்போம். Less than 90 degree. அதாவது 0 89 வரைக்கும் எந்த டிகிரி மெஷர்மெண்ட்னாலும் இருக்கலாம். அப்டியூஸ் ஆங்கிள்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Greater than 90 degree. But less than 180 degree. ஸோ 91 இருந்து 179 வரைக்கும் இருக்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி. எக்ஸாக்டாக வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து எனி 2 ஆங்கிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனி 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, எனி 2 அப்டியூஸ் ஆங்கிள் எடுத்துக்கோங்க, எனி 2 ரைட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனி ஆங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறனால நான் எக்ஸ் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனி 2 ஆங்கிள்ஸ் எடுத்து 180 வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதிடலாம், இல்லைனா அது இல்லை அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து அக்யூட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன எடுத்துக்கலாம்? 40 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம். ஸோ 40 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ஆட் பண்ணோன்னா நமக்கு 70 டிகிரி வரும். 70 இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஆன்சர் வந்து என்ன எழுதணும்னா, நோ, பிகாஸ் சம் ஆஃப் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? அப்டியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி 2 அப்டியூஸ் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? கிரேட்டர் தென் 90 டிகிரி இருக்கணும், லெஸர் தென் 180 டிகிரி இருக்கணும். அதாவது 91 179 வரைக்கும் எந்த நம்பர்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 ப்ளஸ் 120 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அப்டியூஸ்க்கு. ஸோ 100 ப்ளஸ் 120 பண்ணால் என்ன வரும்? 220 டிகிரி வரும். ஸோ 220 அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது? கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்குது. அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, நோ. ஸோ இப்போயும் நமக்கு வந்து எதா இல்லை, சப்ளிமெண்ட்ரியாக இல்லை. ஸோ நோ, பிகாஸ் நோ
because sum of two obtuse angles is more than 180 degree. So, இதுதான் செகண்ட் சப்டிவிஷன் கூடிய ஆன்சர். நோ, பிகாஸ் சம் ஆஃப் டூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் இஸ் மோர் தென் 180 டிகிரி. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ்னா ஈக்குவல் டு நமக்கு எப்படி இருக்கணும், 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி + 90 டிகிரி எடுத்தோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். இப்போ இது வந்து நமக்கு ஈக்குவல் டு 180 டிகிரி வந்துருச்சா. ஸோ இது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா, எஸ், பிகாஸ் சம் ஆஃப் டூ ரைட் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் செவன்த் சம். Question number 8 பாருங்க, an angle is greater than 45 degree, is its complementary angle greater than 45 degree or equal to 45 degree or less than 45 degree அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியோட கண்டிஷன் என்னது, டூ ஆங்கிள்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரியோட கண்டிஷன். இப்போ ஏதாவது ஒரு ஆங்கிள் பட் ஆனால் அது கிரேட்டர் தென் 45 டிகிரியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 50 டிகிரி கூட எடுத்துக்கலாம். 50 டிகிரி எடுத்துட்டோன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி, இஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கிரேட்டர் தென் 45 இருக்குமா? 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் 45 இருக்குமா, லெசர் தென் 45 இருக்குமா, இல்லைன்னா ஈக்குவல் டு 45 இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 50 டிகிரி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எவ்வளோ இருக்கும், 40 டிகிரி இருக்கும். ஏன்னா 50 + 40 தான் நமக்கு 90 டிகிரி. ஸோ 40 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 90 டிகிரி வரும், கரெக்டாக? ஸோ இது எக்ஸு, இது ஒய், எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 90 டிகிரி கிடைக்கிது. இப்போது இந்த 40 அப்படின்றத 50 காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த 40 எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் 45 இருக்கா? நோ. நோ. ஈக்குவல் டு 45 இருக்கா? நோ. லெஸர் தென் 45 இருக்கா? எஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80 கூட எடுத்துக்கோங்க. 80 காம்ப்ளிமெண்ட் என்னது, 10 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 அப்படின்றது பாருங்கள் லெஸர் தென் 45 தான் இருக்குது. ஈக்குவல் டு 45 இல்லை, கிரேட்டர் தென் 45 இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்ஸ்னாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60 காம்ப்ளிமெண்ட் என்ன வரும், 30 வரும். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 90 டிகிரி. ஸோ அந்த 30 அப்படின்றது நமக்கு கிரேட்டர் தென் 45 இருக்கா? நோ. லெஸர் தானா இருக்கா? எஸ். எஸ். ஈக்குவல் டுவாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே சேம் கண்டிஷன் தான் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ இது தியரிட்டிக்கலாக நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். லெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் தானே எடுத்துக்க போகிறோம். 45 கிரேட்டராக ஒரு ஆங்கிள் எடுப்போம், நெக்ஸ்ட்டு வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்துப்போம். 90 வர்றதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுதோ அதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி, அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ அதனால் 2 வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். So that is, X ஐயும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணும். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதணும் அப்படின்னா, இட் இஸ் கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரியாக நம்ம எடுத்துக்கிடணும். அப்போது அதோட காம்ப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 45 டிகிரியாக இருக்கும். லெஸ் தென் 45 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம 45 கிரேட்டராக ஏதோ ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம்,
எக்ஸ் அப்படின்றது அதுதான் எடுக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஃபேக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிவன் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரி. அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி இருக்கும், 45 விட லெஸ்ஸராக தான் இருக்கும். இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 45 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் வந்து லாஜிக்கலாகவே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அதிகமாக எடுக்க சொல்லிட்டாங்க, அப்போ 45 ப்ளஸில் தான் நீங்கள் வேல்யூஸ் எடுப்பீங்க. ஸோ 45 + 45 தான் நமக்கு என்ன வரும், 90 டிகிரி வரும். கரெக்டாக 45 அதிகமாக வேல்யூஸ் எடுக்கிறப்ப, இப்போ 46 எடுத்தீங்கன்னா கூட அதோட காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி இருக்கும், 45 விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் 45 தான் நமக்கு 90. ஸோ 45 அதிகமாக ஆக ஆக இங்கே வந்து என்ன ஆயிரும், வேல்யூஸ் வந்து கம்மியாகிட்டே தான் வரும். அப்போ 45 விட கம்மியாக தான் எல்லா வேல்யூஸுமே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க நமக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் 5.1 க்வெஸ்சன் நம்பர் 9 பாருங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி தென் த சம் ஆஃப் தியர் மெஷர் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும், 90 டிகிரி வரணும். கரெக்டாக டூ ஆங்கிள்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா 90 டிகிரி, எனி டூ ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணோம் நமக்கு 90 டிகிரி அதோட சம் வருதுன்னா அதை தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி தென் த சம் ஆஃப் தியர் மெஷர்ஸ் இதனாடி நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 90 டிகிரி தான் அப்போது ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி தென் த சம் ஆஃப் தியர் மெஷர் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டூ ஆங்கிள்ஸ், எனி டூ ஆங்கிள்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அதோட மெஷர் எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. 180 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ சம் ஆஃப் தியர் மெஷர் வந்து 180 டிகிரி. ஸோ இஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி தென் த சம் ஆஃப் தியர் மெஷர்ஸ் இஸ் 180 டிகிரி. Question number 3 பாருங்க. If two adjacent angles are supplementary, they form a dash. அப்படின் கேக்குறாங்க. First of all, adjacent angles னா என்னது, அடுத்தடுத்து இருக்கிற ஆங்கிள்ஸ். ஓகேவா? அடுத்து இருக்கிற ஆங்கிள்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். அட்ஜசன்ட் ஆங்கிள்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கும், ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு காமன் ஆர்ம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு காமன் ஆர்ம், காமன் ஆர்ம். ஸோ இந்த ஆர்ம் வந்து இந்த ஆங்கிளுக்கும் காமன், இந்த ஆங்கிளுக்கும் காமன். ஸோ அதனால தான் இது நம்ம வந்து காமன் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காமன் வெர்டெக்ஸ், காமன் வெர்டெக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். கரெக்டாக 180 டிகிரினா எப்படி இருக்கும், அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் பேர்னு சொல்லுவோம். இஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி தே ஃபார்ம் என்ன ஃபார்ம் பண்ணுமா, லீனியர் பேர் ஃபார்ம் பண்ணும். லீனியர் பேர், லீனியர்னா என்ன சொல்கிறோம் நம்ம, ஸ்ட்ரைட் லைன். 180 டிகிரினா நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் 6 படிச்சிருக்கீங்க. இதுதான் நமக்கு 180 டிகிரி. 180 டிகிரினா நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். கரெக்டாக அப்போ வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி தி ஃபார்ம் அ லீனியர். நம்பர் 10 பாருங்கள். இந்த அஜாயினிங் ஃபிகர் நேம் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ அஜாயினிங் அப்படின்னா அடுத்து இருக்குது. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு அடுத்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபிகரில் வந்து நமக்கு வந்து பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன பேர் அப்படின்றது நமக்கு இங்கே ஒரு ஒரு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேரை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னா என்னது, அப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்கணும்.
இன்டர்செக்டிங் லைன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இன்டர்செக்டிங் லைன் இருக்கணும். இங்கே வந்து நமக்கு இங்கேயும் இங்கேயும் மேலேயும் கீழே ஃபார்ம் ஆகுதுல, இதை தான் நம்ம வந்து வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆங்கிள் ஒன், ஆங்கிள் டூன்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்டியூஸ் அப்படின்னு வர்றப்ப என்ன சொல்வீங்க? மீன்ஸ் என்ன வரும்? கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி. கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ 91 டிகிரியில் இருந்து 179 டிகிரி வரைக்கும் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து அப்டியூஸ் ஆங்கிள் நமக்கு தெரியும். அப்டியூஸ் வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஃபிகரில் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இங்கே வந்து இதுதான் நமக்கு இன்டர்செக்டிங் லைன். இந்த லைன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த டூ லைன்ஸ், லைன் ஒன் லைன் டூ மென்ஷன் பண்ணுறேன். இந்த டூ லைன் பார்த்தீங்களா, இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓ அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்டர்செக்டிங் லைன். ஸோ இந்த இன்டர்செக்டிங் லைனில் வந்து அப்டியூஸ் வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது, இது நமக்கு 90 டிகிரி, கரெக்டா? நமக்கு வந்து அப்டியூஸ் வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஓகேவா? இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் நமக்கு வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்டியூஸ் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து இப்போ 90 டிகிரி அப்படின்னா நமக்கு ஃபிகர் எப்படி இருக்கும்? 90 டிகிரி அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் 90 டிகிரி, கரெக்டா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஏன்னா 90க்கு கீழே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அக்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 90க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஃபிகர். ஸோ இப்போ வந்து இந்த ஆங்கிள் என்ன சொல்லுவோம்? அப்டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இந்த ஃபிகரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா, அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள், இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், கரெக்டா? அப்போ இது ரெண்டு தான் நமக்கு பேர். அப்போது AOD, அப்போ ஆன்சர் வந்து ஆங்கிள் AOD அண்ட் அது ஒரு பேர். அப்புறம் BOC, ஆங்கிள் BOC. ஓகேவா? இதை நீங்கள் வந்து DOA COB அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு ஆங்கிள் வந்து ஓவில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஓ வந்து மிடில் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ், இந்த டெஃபினேஷன் நீங்கள் எழுத தேவையில்ல, உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால நான் எழுதுறேன். ஸோ அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிள்ஸ் ஹாவ் காமன் வெர்டெக்ஸ். நமக்கு என்ன இருக்கணும்? காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்னாலே நான் சொல்லியிருக்கேன், காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, காமன் ஆர்ம் இருக்கணும். காமன் ஆர்ம் இருக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் காமன் ஆர்ம் இருக்கணும். எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் காமன் ஆர்ம்ஸ் ஆர் ஆன் எய்தர் சைடு, ரெண்டு சைடுமே, எய்தர் சைடு ஆஃப் காமன் ஆர்ம். இப்போ வந்து காமன் ஆர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ரெண்டு சைடுமே நமக்கு என்ன இருக்கணும்? நான் காமன் ஆர்மும் இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிள் 1-2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இது காமன் ஆர்ம் அப்படின்னா, இதுக்கு ரெண்டு சைடுமே எய்தர் சைடுமே நமக்கு என்ன இருக்கணும்? நான் காமன் ஆர்ம் இருக்கணும். அப்படின்னா தான் அது நம்ம வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். ஸோ ஆன் எய்தர் சைட் ஆஃப் காமன் ஆர்ம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து என்ன இருக்கணும்? 90 டிகிரி. 90 டிகிரி இருக்கணும். ஸோ அண்ட் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கணும். ஆங்கிள்ஸ் ஆர் காமன் வெர்டெக்ஸ், காமன் ஆர்ம், நான் காமன் ஆர்ம்ஸ் ஆர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் காமன் ஆர்ம். இப்போ காமன் ஆர்ம் இருக்குன்னா அது ரெண்டு சைடுமே நமக்கு நான் காமன் ஆர்மும் இருக்கணும். அண்ட் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ், இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேர் பார்க்கலாம். இந்த ஃபிகர் பாருங்கள்.
இதில் வந்து இது வந்து 90 டிகிரி, கரெக்டாக இது வந்து நமக்கு 90 டிகிரி. ஸோ நமக்கு வந்து இங்கே தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் ஆங்கிள்ஸ். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், 90 வரும். ஏன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து அட்ஜசண்டா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆங்கிள் BOA பாருங்கள், BOA அண்ட் ஆங்கிள் AOE பாருங்கள், அண்ட் ஆங்கிள் AOE அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 90, இந்த இது வந்து நமக்கு எல் ஷேப்பில் இருக்குது, ஸோ 90. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்னதான் வரும், 90 டிகிரி தான் வரும். ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற கண்டிஷனுக்கு சூட்டபிள் ஆயிடுச்சு. ஒன் மோர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ஜசன்ட்க்கு நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் காமன் வெர்டெக்ஸ், செகண்ட் கண்டிஷன் திஸ் இஸ் காமன் ஆர்ம், காமன் ஆர்ம் இருக்கா, இருக்கு. தேர்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம், காமன் ஆர்முக்கு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு நான் காமன் ஆர்ம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பி அப்படின்றது ஒரு நான் காமன் ஆர்ம், அதே மாதிரி இந்த இ அப்படின்றது ஒரு நான் காமன் ஆர்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நீங்கள் வந்து இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு உங்களால் எடுக்கவே முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாகவே 90 டிகிரி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் இருக்குது. ஸோ 90+ தான் இருக்கும். ஸோ இது வந்து இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள் தான், பட் நமக்கு வந்து பாருங்கள் இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள் தான், காமன் வெர்டெக்ஸ் இருக்குது, காமன் ஆர்ம் இருக்குது, காமன் ஆர்முக்கு ரெண்டு சைடும் நமக்கு நான் காமன் ஆர்மும் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் அட்ஜசன்ட்டுன்னு சொல்லலாம், பட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆகுமா, ஆகாது. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவே வந்து நமக்கு 90 டிகிரி வந்துடும், இது வரப்போ 90+ தான் இருக்கும், அப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்து எழுத முடியாது, இந்த சைடு தான் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா இதுதான் 90க்குள்ளேயே நமக்கு 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இது அட்ஜசண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் இது காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கா அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், ஏன்னா 90க்குள்ளே தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ் எப்படி இருக்கும்னா, சம் ஆஃப் ஆங்கிள்ஸ். உங்களுக்கே தெரியும் சப்ளிமெண்ட்ரினா எப்படி இருக்கும், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. பட் இங்கே நமக்கு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னா இன்னொரு ஆங்கிள் நமக்கு எப்படி தான் இருக்கணும், 90 டிகிரி தான் இருக்கணும். ஸோ அண்ட் சப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இந்த இந்த ஃபிகரில் வந்து நம்ம ஆங்கிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கணும். ஸோ 90னா 90 தான் இருக்கணும். அப்போ பாருங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணி பாருங்கள், ஸோ 180 டிகிரினா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, ஸோ இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, 90 டிகிரி, எல் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, 90 டிகிரி. ஸோ ஈக்குவலாகவும் இருக்குது, சப்ளிமெண்ட்ரியாகவும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம், தேர்ட் சப்டிவிஷனுக்கு என்ன எழுதலாம், BOE ஆங்கிள் BOE அண்ட் ஆங்கிள் இங்கே பாருங்கள் EOD, எல் ஷேப்பில் இருக்குல்ல அது அப்படியே எடுத்துக்கோங்க, EOD. ஸோ இதுவும் நமக்கு 90 டிகிரி, இதுவும் நமக்கு 90 டிகிரி. ஸோ ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், தேர்டு சப்டிவிஷனில் வந்து நம்ம ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் எழுதணும், அதே மாதிரி ஃபோர்த்தில் வந்து அன்இக்குவல் எழுதணும், ஓகேவா? அன்இக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இங்கே வந்து நமக்கு 90 90 இருக்கிற மாதிரி பார்த்தோம்ல, இங்கே வந்து அன்இக்குவலாக இருக்கணும், அன்இக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அன்இக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி அண்ட் சப்ளிமெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் அன்இக்குவல் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம், ஆர் அன்இக்குவல்.
ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிகர் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நமக்கு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அதாவது 90 90 180 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஈக்குவல் அப்படின் இருக்கிறப்ப நம்ம 90 90 எடுத்தோம். இதே இது அன்இக்குவல் அப்படின்னு எடுக்கிறப்போ நமக்கு வந்து 90 90 எக்ஸாக்டாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்லலாம் நம்ம, எங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் சொல்லலாம்? BOA BOA பாருங்கள், இங்கே வந்து நமக்கு ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் AOD பாருங்கள், இங்கே வந்து ஒரு அப்டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக இங்கேருந்து நமக்கு அப்டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே வந்து நமக்கு அக்யூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அக்யூட்னா என்னது? Less than 90 degree. ஸோ ஜீரோலேருந்து 89 வரைக்கும் நமக்கு இருக்கும். அப்டியூஸ் அப்படின்றப்ப என்னது? Greater than 90 degree but less than 180 degree. ஸோ நமக்கு வந்து 91 இருந்து 179 இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு அக்யூட்டும் ஒரு அப்டியூஸும் சேர்றப்ப நமக்கு சப்ளிமெண்ட்ரி கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு அன்இக்குவல் தானே. அப்போ இதுதான் ஆன்சர், ஆங்கிள் BOA and ஆங்கிள் AOD. AOD அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆங்கிளும் இந்த அப்டியூஸ் ஆங்கிளும் இந்த அக்யூட் ஆங்கிளும். ஸோ அப்டியூஸ் ஆங்கிள் பாருங்க, இங்கிருந்து இங்கே வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், இது ஒரு அக்யூட் ஆங்கிள். இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், இந்த ஹோல் ஸ்ட்ரெயிட் லைன் வரப்போ 180 டிகிரி வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு அன்இக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ இதே ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 2 பாசிபிள் அன்இக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் த லாஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் த டு நாட் ஃபார்ம் அ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லீனியர் பேர்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், 180 டிகிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸாக இருக்கணும், ஆனால் அது வந்து லீனியர் பேர் ஃபார்ம் ஆகாத மாதிரி இருக்கிற ஆங்கிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தட் டு நாட் ஃபார்ம் எ லீனியர் பேர் மீன்ஸ் ஆங்கிள்ஸ் ஹாவ் காமன் ரே. ஸோ காமன் ரே இருக்கணும். ஓகேவா? காமன் ரே பட் த ஆங்கிள்ஸ் இன் எ லீனியர் பேர் are not supplementary. ஸோ சப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் தானே நமக்கு லீனியர் பேராக இருக்கும். 180 டிகிரியாக இருந்தால் தான் நமக்கு லீனியர் பேராக இருக்கும். நமக்கு இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, த டு நாட் ஃபார்ம் அ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடாது, சப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நமக்கு அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபிகரில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபிகரை அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 90 டிகிரி இருக்கும், எல் ஷேப்பில் இருக்குது, 90 டிகிரி இருக்கும். இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும், அக்யூட் ஆங்கிள். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரெண்டும் சேர்றப்ப நமக்கு 180 டிகிரி இருக்காது, ஏன்னா ஸ்ட்ரைட் லைன்லேயே இல்லை. இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா தான் நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஏதாவது ஸ்ட்ரைட் லைன் இருக்கா? இல்லை. பட் நமக்கு காமன் ரே இருக்குது, டி அப்படின்றது இங்கே வந்து நமக்கு காமன் ரே, காமன் ரே இருக்கு. பட் நமக்கு வந்து இது வந்து ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிளாக தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிளாக இருக்குது, இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது, சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. ஸோ இந்த பேர் தான் நமக்கு ஆன்சரில் எழுதணும். ஸோ ஆங்கிள் இஓடி, ஆங்கிள் இஓடி and angle DOC. DOC understand ஆகுதா? அதே மாதிரி இந்த சம்முக்குமே வந்து இன்னொரு பாசிபிள் ஆன்சர் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் த டு நாட் ஃபார்ம் அ லீனியர் பேர்.
ஓகேவா? 180 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? எக்ஸசைஸ் 5.2 க்வெஸ்சன் நம்பர் 1 பாருங்க. ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ இஸ் பேரலல் டு பி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏ பி கொடுத்து நடுவில் அந்த மாதிரி லைன் கொடுத்தாங்க அப்படின்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பேரலல். இஃப் ஏ இஸ் பேரலல் டு பி தென் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 இந்த ஃபிகரில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆங்கிள் 1, இதுதான் ஆங்கிள் 5. ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 எப்படி இருக்குது? சேம் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மேலே இருக்குது, இங்கேயும் மேலே இருக்குது. ஸோ சேம் சைடில் இருக்குது, மேலே மேலேனா அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருக்கோம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம், கரெக்டாக? ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் பேரலல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 30 டிகிரி இருக்குது அப்படின்னா இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் எழுதணும். இஃப் டூ பேரலல் லைன்ஸ் ஆர் கட் பை எ டிரான்ஸ்வர்சல் Each pair of corresponding angles are equal in measure. ஓகேவா? மெஷரில் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து corresponding angle property. So first subdivision க்கு இந்த மாதிரி தான் எழுதணும். given data என்ன கொடுத்துருக்காங்க? A is parallel to B சொல்லியிருக்காங்க. Then angle 1 is equal to angle 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி எழுதணும்னா, இஃப் டூ பேரலல் லைன்ஸ், இந்த டூ பேரலல் லைன்ஸ் வந்து கட் பை அ டிரான்ஸ்வர்சல், அப்போ ஈச் பேர், ஒவ்வொரு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? ஈக்குவல் இன் மெஷராக தான் இருக்கும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் வந்து 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதுனா போதும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எழுதணும் ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இஃப் ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6 தென் ஏ இஸ் பேரலல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் 4 இங்கே இருக்குது, ஆங்கிள் 6 இங்கே இருக்குது. ஸோ பாருங்க, ஆப்போசிட் சைடில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து இன்டீரியராக இருக்குது, இங்கேயும் இன்டீரியராக தான் இருக்குது. ரெண்டுமே இன்டீரியராக தான் இருக்குது, பட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரியும். பட் இதோட டெஃபினிஷன் எழுதணும் நம்ம ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 6 ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏ இஸ் பேரலல் டு பி, இதுதான் கிவன் டேட்டா ஓகேவா? இதுலேருந்து நம்ம என்ன டெஃபினிஷன் எழுதணும்னா, வென், ஸோ இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு, when a transversal cuts two lines such that pairs of alternate interior angles are equal, the lines have to be parallel.
ஸோ இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுதான் ஆன்சர். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 6க்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டூ லைன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்க, பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம என்ன டெஃபினிஷன், என்ன ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கோம்னா, வென் யூ ட்ரான்ஸ்வர்சல் கட்ஸ் டூ லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து டூ லைன்ஸை கட் பண்ணிச்சு அப்படின்னா, சச் தட் பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இந்த பேர் இருக்குல்ல, இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் பேர் இருக்குல்ல, இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து பேரலலாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த லைன்ஸ் ஹேட் டு பி பேரலல். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இஃப் ஆங்கிள் 4 பிளஸ் ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, தென் ஏ இஸ் பேரலல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் 4 இங்கே இருக்குது, ஆங்கிள் 5 வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படின்னாலே நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஹாஃப் சேர்றப்போ நமக்கு 180 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு லைன்ஸும் பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா வந்து ஆங்கிள் 4 வந்து ஆங்கிள் 5 ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து சப்ளிமெண்ட்ரி, கரெக்டாக சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தென் ஏஸ் பேரலல் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வரும்னா, கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதோட டெஃபினேஷன் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, வென் அ ட்ரான்ஸ்வர்சல் கட்ஸ் டூ லைன்ஸை கட் பண்ணதில் டூ லைன்ஸ், சச் தட் பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இது ரெண்டும் வந்து இன்டீரியர் ஆங்கிள் தான், 4 இன்டீரியர் தான், 5 இன்டீரியர் தான். ஸோ பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு, ஒரே சைடு இருக்கணும். ஓகேவா? ஆன் த சேம் சைடு ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் ஆர் எப்படி இருக்கு நமக்கு 180 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா த லைன்ஸ் ஹேவ் டு பி பேரலல். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ என்ன சொல்கிறாங்க, கிவன் டேட்டா வந்து ஆங்கிள் 4 பிளஸ் ஆங்கிள் 5 வந்து 180 டிகிரி அப்படின்னா நமக்கு ஏஎஸ் பேரலல் டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென் ட்ரான்ஸ்வர்சல் கட்ஸ் டூ லைன்ஸ், ஸோ ஒரு ட்ரான்ஸ்வர்சல் இருக்குது, அது டூ லைன்ஸ் வந்து கட் பண்ணுது. ஓகேவா? டூ லைன்ஸை வந்து இந்த ட்ரான்ஸ்வர்சல் வந்து கட் பண்ணுது, சச் தட் பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட். ஸோ சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இந்த 4 5. ஸோ சேம் சைடு ஆன் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சப்ளிமெண்ட்ரினா நமக்கு வந்து 180 டிகிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த லைன்ஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க, இந்த ஏவும் பியும் வந்து நமக்கு பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து நம்ம கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் என்ன சொல்கிறோம், கோ இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் நம்பர் 2 பாருங்க, இந்த அஜாயினிங் ஃபிகர் ஐடென்டிஃபை. ஸோ இங்கே ஒரு அஜாயினிங் ஃபிகர் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. சம் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், த பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் நமக்கு எப்படி இருக்கணும், சேம் சைடில் தான் இருக்கணும். சேம் சைடில் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா லைனுக்கு மேலே இருக்கணும், லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா லைனுக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பேர் எடுக்கணும்.
இப்போ ஆங்கிள் 1 எடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 5 எடுக்கணும், ஆங்கிள் 2 எடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் 6 எடுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஆங்கிள் 4 எடுத்தீங்கன்னா ஆங்கிள் 8, ஆங்கிள் 3 எடுத்தீங்கன்னா ஆங்கிள் 7. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து ஆங்கிள் 1 கமா ஆங்கிள் 5, ஆங்கிள் 2 கமா ஆங்கிள் 6, ஆங்கிள் 4 கமா ஆங்கிள் 8, ஆங்கிள் 3 கமா ஆங்கிள் 7. கஷ்டம் ஆகுதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 5 மேலே இருக்குது, பேரலல் லைனுக்கு மேலே மேலே இருக்குது, 2 6 கீழே கீழே இருக்குது, சேம் சைட்லேயும் இருக்கணும் கரஸ்பாண்டிங் அப்படின்னா. அதே மாதிரி 4 8 ஸோ மேலே லைனுக்கு மேலே லைனுக்கு மேலே, 3 7 லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கணும், லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இந்த பேரல் லைன்ஸ்க்கு இன்சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வரப்போ எப்படி ஃபார்ம் ஆகும், இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும், 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஸோ ஆல்டர்னேட் அப்படின் இருக்கிறப்ப சேம் சைடில் வரக்கூடாது, ஆப்போசிட் சைடில் வரணும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற பேர்ஸ் எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் 3 எழுதணும்னா அதோட பேர் என்னது, ஆங்கிள் 5, அண்ட் ஆங்கிள் 2 எடுத்தோன்னா அதோட பேர் என்னது, ஆங்கிள் 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, த பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் நமக்கு தெரியும் பேரல் லைனுக்கு இன்சைடில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள்ஸ், அதுவும் நமக்கு சேம் சைடு. இப்போ இந்த சைடு எடுத்திங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த சைடு மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கணும், ரைட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் சைடு மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கணும், இந்த மாதிரி எடுத்து அதில் சொல்கிறாங்க. ஸோ பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் 3 எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பேர் என்னது, ஆங்கிள் 8, ஆங்கிள் 8, அண்ட் ஆங்கிள் 2 எடுத்தோம்னா அதோட பேர் என்னது, ஆங்கிள் 5, ஆங்கிள் 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் பேர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம், வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஒரு இன்டர்செக்டிங் லைன்ஸில் தான் வந்து நமக்கு வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரலல் லைன்ஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது, இதில் நிறையா வந்து நமக்கு வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் 1 எடுத்தோன்னா அதோட வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிள் 3, ஆங்கிள் 2 எடுத்தோன்னா அதோட வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் என்னது, ஆங்கிள் 4, ஆங்கிள் 4. அதே மாதிரி இங்கே ஒரு இன்டர்செக்டிங் லைன் இருக்குது, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆங்கிள் 6 எடுத்தோன்னா அதோட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஆங்கிள் 8, ஆங்கிள் 5 எடுத்தோன்னா அதோட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஆங்கிள் 7. ஸோ இந்த எல்லா பேர்ஸையும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கிறேன், ஆங்கிள் 1 பேர் வந்து ஆங்கிள் 3. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 2 எடுத்துக்கிறேன், அதோட பேர் வந்து என்னது, ஆங்கிள் 4. நெக்ஸ்ட் இந்த பேர்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 6 எடுக்கிறேன், அதோட பேர் வந்து ஆங்கிள் 8. அதே மாதிரி ஆங்கிள் 5 எடுக்கிறேன், அதோட பேர் வந்து ஆங்கிள் 7, ஆங்கிள் 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 4 பேர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 1 2 3 4. ஓகேவா? க்வெஸ்டன் நம்பர் 3 பாருங்க, இந்த அஜாயினிங் ஃபிகர் பி இஸ் பேரலல் டு கியூ, ஃபைண்ட் த அன்னோன் ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே வந்து பி கியூ வந்து பேரலல் சொல்லியிருக்காங்க, அன்னோன் ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க, 125 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஎஃப் ஏபிசிடி இதெல்லாமே அன்னோன் ஆங்கிள்ஸ், இது எல்லாமே நம்ம தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, பி இஸ் பேரலல் டு கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, and cut by a transversal, and cut by a transversal line, okay va, ஒரு transversal lineனால கட் ஆயிருக்கு, இந்த PQ அப்படிங்கற parallel line வந்து ஒரு transversal lineனால கட் ஆயிருக்கு, okay va. So given P is parallel to Q and cut by a transversal line, therefore இங்க என்ன சொல்லிருக்காங்க, 125 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், இந்த 125 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது, கரெக்டாக?
ஸோ இந்த 125 இந்த ஈயோட ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் 125 டிகிரி ப்ளஸ் இ சீக்வல் டு 180 டிகிரி. ஸோ நமக்கு இ இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? அன்னோன் வேல்யூவை நீங்கள் வச்சுட்டு இதை ஆப்போசிட் சைட் கொண்டு போங்க. அப்போது மைனஸில் வந்துடும். ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 55 டிகிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம இ வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அங்கே போய் ஃபில் பண்ணிக்கலாம். 55 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்? நவ் இந்த இ வந்து இஓஎஃப்னு நீங்கள் பாருங்கள். இது ரெண்டு நமக்கு என்னது? வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு படிச்சிருக்கோம். இங்கே 55 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு வந்து 55 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ இ வந்து 55 டிகிரி இருக்குது அப்படின்னா அப்போ எஃப் நமக்கு என்னதான் இருக்கும்? 55 டிகிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இ கண்டுபிடிச்சாச்சு, எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஏபிசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து எஃப் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. எஃப் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எஃப். ஸோ இந்த எஃப்பும் ஏயும் பாருங்கள். இந்த எஃப்பும் ஏவும் என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ பேரல் லைன் யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பேரல் லைனுக்கு இன்சைடில் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே பேரல் லைன் தான் நமக்கு இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாமா இந்த ஏவும் எஃப்பும்? ஏன்னா அது ரெண்டுமே பேரல் லைனுக்கு இன்டீரியரில் இருக்குது, பட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இது இந்த சைட் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா இது இந்த சைட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ அப்போ வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும் நமக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்சோ ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ நமக்கு எஃப் வேல்யூ ஆல்ரெடி தெரியும், 55 டிகிரி அப்படின்னு. அப்போ இதுலேருந்து நம்ம ஏயோட வேல்யூ நம்ம என்ன எழுதிடலாம்? 55 டிகிரி அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ நமக்கு ஏயோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, 55 டிகிரி. ஸோ ஏயோட வேல்யூ 55 டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஏவும் பியும் பாருங்கள், இதை வந்து ஒரு லீனியர் பேர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ லீனியர் பேர்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? 180 டிகிரி. 180 டிகிரி இருக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்றது நமக்கு வந்து 180 டிகிரி. ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது வந்து ஒரு லீனியர் பேர். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும், 55 டிகிரி அப்படின்னு தெரியும். பியோட வேல்யூ வந்து இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 55 டிகிரி. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 125 டிகிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து பியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பியோட வேல்யூ வந்து 125 டிகிரி. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நவ் ஏ சீக்வல் டு சின்னு சொல்லலாமா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏ வந்து சிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து என்னது? வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். கரெக்டாக, அது ஒரு இன்டர்செக்டிங் லைன். ஸோ ஏ அண்ட் சி வந்து வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இங்கே 55 டிகிரி இருந்ததுன்னா இங்கேயும் நமக்கு என்னதான் இருக்கும்? 55 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வருது? வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். நீங்கள் எவ்ரி டைம் வந்து நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ப்ராக்கெட்டில் வந்து சைடில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? ஸோ வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பி. பி வந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 125 டிகிரி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் பி வந்து 125. இதுக்கு வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தான் என்னது? டி. அப்போ இங்கே 125 இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு என்னதான் இருக்கும்? 125 தான் இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 125 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இதுவும் நமக்கு வந்து இந்த சேம் ப்ராப்பர்ட்டி தான், வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தான். அப்போ டியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு, 125 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபைனலாக பாருங்கள் எல்லா அன்னோன் வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 55
55. அதுக்கப்புறம் இது 55, இது 125, இது 125, இது 55. ஓகேவா? தஸ் அப்படின்னு போட்டுட்டு எல்லா அன்னோன் ஆங்கிள்ஸையும் எழுதிடணும். ஸோ ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 55 டிகிரி. பி வந்து 125 டிகிரி. சி வந்து 55 டிகிரி. டி வந்து 125 டிகிரி. இ வந்து 55 டிகிரி. எஃப் வந்து 55 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, பி இஸ் பேரலல் டு கியூ சொல்லியிருக்காங்க அண்ட் கட் பை ட்ரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த இ வந்து இங்கே வந்து நமக்கு 125 டிகிரி அப்படின்னா இங்கே வந்து இ அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறனால இதை வந்து நான் 180 டிகிரி அப்படின்னு சொல்கிறேன். இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும்னு சொல்கிறேன். இதை வச்சு நான் இ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இ வந்து நான் என்ன சொல்கிறேன், எஃப்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். இ வந்து எதுக்கு ஈக்குவல், எஃப்க்கு ஈக்குவல். ஏன்னா இங்கே நமக்கு வந்து இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இயும் எஃப்பும் பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் இதுவும் இதுவும் நமக்கு வேர்டிக்கலி ஆப்போசிட் தானே. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ அப்போ இ 55 டிகிரி அப்படின்னா எஃப் நமக்கு 55 டிகிரி தான். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆங்கிள்ஸ் அன்னோன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எதுக்கு வந்து ஏ வந்து எஃப்க்கு ஈக்குவல்னு சொன்னேன், ஸோ இங்கேயும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எழுதாமல் வச்சுருக்கோம். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லியிருந்தோம். இயும் எஃப்பும் வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதனால ஈக்குவல் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால நமக்கு எஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஏ கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து என்னது, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். பேரல் லைனுக்கு இன்சைடில் இருக்குது பட் ஆப்போசிட் சைட்ஸில் இருக்குது, அதனால ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து சேம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. அப்போ வந்து நமக்கு ஏ வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏ வந்து 55 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். அதுக்கடுத்து வந்து ஏயும் பியும் பாருங்கள், இது வந்து ஒரு லீனியர் பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி வந்து 180 டிகிரி. அப்போ இது வந்து ஒரு லீனியர் பேர். அப்போ ஏ வேல்யூ நமக்கு தெரியும், அதை வச்சு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 125 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஏஓ சியு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஏஓ சியு ஈக்குவல், அதனால வேர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏஓ சியு வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், அதனால வந்து அது 55 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ வந்து பி இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ வந்து அது என்ன ஆயிரும், 125 டிகிரி ஆயிரும். ஸோ அப்போ டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸசைஸ் 5.2 க்வெஸ்சன் நம்பர் 4 பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இஃப் எல் இஸ் பேரலல் டு எம். ஸோ இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. இஃப் எல் இஸ் பேரலல் டு எம் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, 110 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு லெஃப்ட் சைட் வந்து 110 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு, பேரல லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் சேம் சைட் பேரல லைனுக்கு மேலே மேலே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு நமக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இங்கே 110 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு என்னதாக இருக்கும், 110 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இது 110 டிகிரின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்ன நம்மளுக்கு லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, லீனியர் பேர். லீனியர் பேர்னா என்ன, எவ்வளோ டிகிரி இருக்கும், 180 டிகிரி இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக மிஸ்ஸிங் பார்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு எப்படி ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கிவன் டேட்டா எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எல் வந்து எம்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டி இஸ் ட்ரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி இஸ் ட்ரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம், 110 டிகிரியும் எக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். ப்ராக்கெட்டில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும், லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸை வந்து ஒன் சைடில் வச்சுட்டு
110 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும். ஸோ மைனஸ் 110 டிகிரி ஆகும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 70 டிகிரி கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ அப்போ என்னது? 70 டிகிரி. ஸோ அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 70 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 வந்துருச்சு. அப்போ நம்ம பண்ண ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கேயும் நமக்கு வந்து எல்எம் வந்து பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நமக்கு பேரல் லைன்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்மில் வந்து வேர்டிக்கல் ஃபார்மெட்டில் வந்து பேரல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து நமக்கு ஹரிசான்டல் ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து பேப்பரை டேர்ன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பேரல் லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்துக்கலாம், இல்லை இதே மாதிரியே வச்சுட்டு கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, இதுதான் பேரலல் லைன். ஸோ பேரலல் லைன் இருக்குது, ட்ரான்ஸ்வர்சல் லைன் இருக்குது. டூ ட்ரான்ஸ்வர்சல் லைன்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பி ட்ரான்ஸ்வர்சல் லைன்ஸ். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு ரைட் சைடு, அதாவது இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு மேலே பாருங்கள், இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேம் சைடில் இருக்குது பாருங்கள். மேலே மேலே இருக்க அந்த பேரலல் லைனுக்கு மேலே மேலே தான் நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டயக்ராமை கூட நீங்கள் டேர்ன் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக பேரல் லைன் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்கோம், கரெக்டாக? ஸோ இது வந்து நமக்கு எல்எம், ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து ஏபி. ஸோ அப்போ ஆங்கிள் எக்ஸ் என்ன வரும்? 100 டிகிரி வரும். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? க்வெஸ்டன் நம்பர் 5 பாருங்கள். இந்த கிவன் ஃபிகர் த ஆர்ம்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் பேரலல். ஸோ நமக்கு வந்து இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட ஆர்ம் வந்து பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், நமக்கு இங்கே தான் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டாக? இந்த இடத்துல ஆங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும், இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும், கரெக்டாக? டூ ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு ஆர்ம் இருக்கும். இப்போ இந்த ஆங்கிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது, கரெக்டாக? இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது, இங்கே ஒரு ஆர்ம் இருக்குது. ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரலல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்ம் எடுக்கிறப்ப இந்த ஆர்முக்கு பேரலல் ஆயிடுது, இந்த பேஸ் ஆர்ம் எடுக்கிறப்ப இந்த ஆர்ம் வந்து பேரலல் ஆயிடுது. ஸோ டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரலலாக எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், கரெக்டாக? ஸோ நான் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த ஆங்கிள் பி ஆங்கிள் வந்து க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு? இ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நான் வந்து ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸோட ஆர்ம்ஸ் வந்து பேரல் அப்படின்றது இந்த ஆர்மும் இந்த ஆர்மும் பேரல் ஆகுது, அதே மாதிரி இந்த ஆங்கிளோட இந்த ஆர்மும் இந்த ஆங்கிளோட இந்த ஆர்மும் பேரல் ஆகுது. ஸோ நமக்கு டூ ஆர்ம்ஸ் வந்து பேரல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எது வந்து பேரல் லைன், எது வந்து ட்ரான்ஸ்வர்சல் லைன் வந்து அவங்க செப்பரேட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து எப்படினாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? இஃப் ஏபிசி சீக்குவல் டு 70 டிகிரி. ஸோ இந்த பி, இந்த ஏபிசி, ஏபிசி இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளை வந்து தென் ஃபைன் டிஜிசி அண்ட் டிஇஎஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிசி, ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், அதுக்கப்புறம் வந்து டிஇஎஃப் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள், இந்த டூ ஆங்கிள்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் பண்ணலாம், பட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? நான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாமையும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள்? ஜி ஆங்கிள். ஜி ஆங்கிள் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த லைனை வந்து பேரலல் லைன் கன்சிடர் பண்ண போகிறேன், இந்த லைனை வந்து ட்ரான்ஸ்வர்சல் லைன் கன்சிடர் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைன், இது வந்து ஒரு ட்ரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனுக்கு சேம் சைடு பாருங்கள், சேம் சைடு பேரலல் லைனுக்கு கீழே 70 டிகிரி, அதே மாதிரி இந்த பேரலல் லைனுக்கு கீழே 70 டிகிரி தான் இருக்கும்.
ஏன்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்ன ஆங்கிள்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இதுவும் 70 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிகிரி நான் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு வந்து நான் எப்படி கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்? ஆனால் நம்ம வந்து இது பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் லைன் சொல்லிட்டு தான் நம்ம நிறைய சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இது டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு சேம் சைடில் இந்த ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிளும் இருக்குது, கரெக்டாக. அதே மாதிரி பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு, பேரலல் லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு என்ன ஆங்கிள்ஸ் ஆயிரும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது 70 டிகிரினா இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? 70 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணிட்டும் நீங்கள் செஞ்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டெப் பார்க்கலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு. நமக்கு வந்து கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் டேட்டா ஏபி வந்து டிஇக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி வந்து டிஇக்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிசி, இந்த பிசி இருக்குல்ல, இந்த பிசி வந்து இஎஃப்க்கு பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎஃப்க்கு பேரலல், ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஏபிசி, ஏபிசியும் டிஜிசி, ஓகேவா, ஏபிசியும் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிஜிசி. ஏன்னா இது வந்து என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, அப்போ வந்து நமக்கு டிஜிசி எவ்வளோ கிடச்சிரும்? ஆங்கிள் டிஜிசி வந்து 70 டிகிரி. ஸோ அவங்க கேட்டிருக்கிற ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர். செகண்ட் என்ன ஆங்கிள் கேட்டிருக்காங்க? டிஇஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ டிஇஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஜிசியும் டிஇஎஃப்பும் எப்படி இருக்குது? கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது, கரெக்டாக. இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக இருக்குது. அப்போ வந்து ஆங்கிள் டிஜிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஎஃப், ஓகேவா. இதுவும் நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி தான், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஆங்கிள் டிஇஎஃப் என்னதான் வரும்? 70 டிகிரி தான் வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 5.2 க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்க. இந்த கிவன் ஃபிகர்ஸ் பிலோ டிசைட் வெதர் எல் இஸ் பேரலல் டு எம். ஸோ இந்த ஃபிகர்ஸில் எல்லாமே நமக்கு எல்எம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் பேரலா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா. அதுதான் இந்த ஃபோர் சம்ஸ்மே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேரலாக இருக்கணும் அப்படின்னா சம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டிஷன்ஸில் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த போத் லைன்ஸ் எல் இஸ் பேரலல் டு எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர், இன்டீரியராகவும் இருக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்டீரியராகவும் இருக்கலாம். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். தேர்ட் கண்டிஷன் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு, ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் 180 டிகிரி, இல்லைன்னா நம்ம சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் கூட நம்ம வந்து எல் இஸ் பேரலல் டு எம் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், ஆர் இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லை ஆர் அப்படி இல்லைன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் வந்து நமக்கு 180 டிகிரியாக இருக்கணும், ஓகேவா. இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். எல்எம் அப்படின்னு ஒரு 2 லைன்ஸ் இருக்குது, இதுதான் நம்ம வந்து பேரலலாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நமக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக.
ஸோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது என்னது நமக்கு இந்த தேர்ட் கண்டிஷன் வருமா? இன்டீரியராக இருக்குது, ரெண்டு ஆங்கிள்ஸுமே இன்டீரியராக இருக்குது, சேம் சைடில் இருக்குது. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் வந்து நமக்கு 180 வந்துச்சு அப்படின்னா நம்ம பேரலல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் வந்து நான் வந்து தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 126 இருக்குது ப்ளஸ் 44 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 126 ப்ளஸ் 44 பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 170 டிகிரி வரும். ஸோ நமக்கு இது வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி, கரெக்டாக? நமக்கு வந்து 180 வரணும், பட் நமக்கு 170 தான் வந்திருக்கு, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் on the same side of the transversal are not equal to 180 degree, so L is not parallel to M. L is not parallel to M. ஓகே, இந்த ஸ்டெப் கண்டிப்பாக எழுதணும். நம்ம எந்த ரூல் யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக எழுதணும், ஓகேவா? ஸோ த சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் ஆர் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி, ஸோ எல் இஸ் நாட் பேரலல் டு எம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இங்கே வந்து நமக்கு பேரலல் லைன் வந்து இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, எல்எம். இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் பேரலலாக இல்லையான்னு. இது வந்து டிரான்ஸ்வர்சல், இந்த என் அப்படின்ருக்கிற லைன் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பேப்பரை டேர்ன் பண்ணி வச்சு கூட நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் லைன். ஸோ இது இன்டீரியராக இருக்குது இந்த ஆங்கிள், இது வந்து எக்ஸ்டீரியராக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸை வந்து நீங்கள் இந்த ஆங்கிளை வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து லீனியர் பேர், லீனியர் பேர்னால் நமக்கு 180 டிகிரி வரும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். லீனியர் பேருக்கு என்ன ரூல் நம்ம பார்த்துருக்கோம், காமன் ஆர்ம் இருக்கும், காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். இதுதான் லீனியர் பேருக்குடைய ரூல், ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நம்ம லீனியர் பேர சொல்லலாமா? ஏன்னா நமக்கு காமன் வெர்டெக்ஸ் இருக்குது, இது வந்து காமன் ஆர்ம், கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் நமக்கு அப்போ லீனியர் பேரில் வரும். ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் நமக்கு என்ன ஆயிரும், பேரலல் லைனுக்கு கீழே, பேரலல் லைனுக்கு கீழே, அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்துடும். ஸோ அப்போ நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நாட் பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். செகண்ட் சப் டிவிஷன் எக்ஸ் ப்ளஸ் 75 டிகிரி, புரியுதா? இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸையும் 75 ஆட் பண்ணுறேன். லீனியர் பேர் அப்படின்றப்ப நமக்கு 180 டிகிரி வரணும், கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 180 டிகிரி வரணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 75 டிகிரி. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், 180 மைனஸ் 75, ஸோ 7 ஆயிரும். ஸோ 501, ஸோ 105 டிகிரி வரும் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்போது வந்து இங்கே வந்து 105 டிகிரி வரும். ஸோ இப்போ இதுவும் நமக்கு என்ன ஆயிடுது, பேரல லைனுக்கு கீழே இருக்குது, பேரல லைனுக்கு கீழே இருக்குது, சேம் சைடில் இருக்குது, டிரான்ஸ்வர்சலுக்கு சேம் சைடில் இருக்குது. அப்போ இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், பட் இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா, இல்லை. இங்கே வந்து 75 இருக்குது, இங்கே 105 இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, ஸோ அப்போ இது வந்து பேரலல் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம லீனியர் பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி, அதனால லீனியர் பேர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இந்த சாப்டரில் எல்லாமே நம்ம எந்தெந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை அப்பப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ப்ராக்கெட்டில் வந்து சைடில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும். இங்கே வந்து நமக்கு எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு வந்துருச்சு, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 75 டிகிரி, கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸ் வந்து நமக்கு 105 டிகிரி வந்துருச்சு, நமக்கு 75 டிகிரி வரணும். ஸோ அதனால் இது வந்து என்ன ஆயிடுச்சு, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நாட் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர்
ஆர் நாட் ஈக்குவல். Therefore, L is not parallel to M. L is not parallel to M. Understand ஆகுதா? Okay. Next, third subdivision பாருங்க. நமக்கு வந்து இங்கே 57 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே 123 டிகிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சு, நமக்கு இங்கே வந்து பேரலல் லைன் இப்படி தான் இருக்குது, எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போ இது நமக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிவிட்டு லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த த்ரீ கண்டிஷன்ஸில் வேறு ஏதாவது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, வேறு நீங்கள் ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட 57 டிகிரியை ஆட் பண்ணுறோம். தேர்ட் சப் டிவிஷன் எக்ஸோட 57 டிகிரியை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 வரணும். ஏன்னா நம்ம லீனியர் பேர் எடுத்துருக்கோம்ல. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 57 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 57 பண்ணலாம். ஸோ 7 வந்துடும், 3, 2, 1. ஸோ 123 டிகிரி வருது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 123 டிகிரி வருது. ஸோ இப்போ பாருங்கள், இதோ இது கரஸ்பாண்டிங் ஆங்கிளாக பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல் இருக்குது. ஸோ சேமாக இருக்குது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இப்போ எல் வந்து எம்க்கு பேரலல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் வந்து செகண்ட் கண்டிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த சம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 123 டிகிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள் தானே இது. ஸோ இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 123 இருக்குன்னா இங்கேயும் நமக்கு வந்து என்ன 123 டிகிரி தான் இருக்கணும், கரெக்டாக? பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 123 டிகிரி தான் இருக்கணும். பட் இது கன்ஃபார்மாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதுவும் இதுவும் நம்ம லீனியர் பேர் எடுத்துக்கலாமா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் நமக்கு லீனியர் பேர் ஆயிடும். ஏன்னா இது காமன் வேர்டெக்ஸ் இருக்குது, காமன் ஆர்ம் இருக்குது. இந்த எல் அப்படின்றது இங்கே காமன் ஆர்ம் இருக்குது. இப்போ இந்த 123யும் 57யும் ஆட் பண்ணி பாருங்கள், என்ன வருது? 10 வரும், 8, 180 டிகிரி. ஸோ பார்த்தீங்களா, லீனியர் பேர் வந்துருச்சு. ஸோ அப்போ கன்ஃபார்மாக இங்கே வந்து நமக்கு 123 டிகிரி தான். அப்போ நமக்கு வந்து இது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சா? இது வந்து என்னது? இன்டீரியர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது வந்து என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இது பேரலல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்தாவது ஒரு கண்டிஷன் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் இதில் என்ன எழுதணும்னா, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் எல் இஸ் பேரலல் டு எம். அனுச்சனாகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப் டிவிஷன் பாருங்கள். நமக்கு பேரலல் லைன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது ட்ரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? நமக்கு இங்கே 98 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்கே 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல இந்த ஆங்கிளை நம்ம எக்ஸ்னு வச்சுட்டு லீனியர் பேரலல் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இதுவும் இதுவும் நமக்கு பேரலல் லைனுக்கு மேலே இருக்குது, பேரலல் லைனுக்கு மேலே இருக்கும், சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சலில் இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 98 டிகிரி சீக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை வந்து லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி இந்த த்ரீ ரூல்ஸ் சொல்லியிருக்கேன்ல, த்ரீ ப்ராப்பர்ட்டி, இதில் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டினாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 98 டிகிரி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 98 பண்ணுங்கள். ஸோ இங்கே 2 வரும், 17 மைனஸ் 9 என்னது? 8. ஸோ 82 டிகிரி வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 82 டிகிரி வருது. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 72 இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். Therefore,
L is not parallel to M. Understand ஆகுதா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.